நாடு முழுவதும் மத்திய பாஜக அரசுக்கு எதிரான அலை வீசி வருவதால் நாளைய இந்தியா நம் வசம்தான் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சூளுரை. ஜனநாயகம் காப்பதில் உறுதியாக உள்ள தோழமை சக்திகளுடன் இணைந்து தேர்தல் பணியாற்ற தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல். மதுரை காமராஜர் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார் ஆளுநர் ஆர் என் ரவி. Degree of Doctor of Philosophy in the Faculty of Sciences in the University, Abdullah Hamad and Ananda Selvam Ani Alaguraja. Amateur Ponmudi Purakani Tanadayil Nadaipetra Vizha. சுதந்திர போராட்ட வீரர் சங்கரையாவுக்கு கௌரவ முனைவர் பட்டம் தருவதற்கு இடையூறு செய்வதாக குற்றச்சாட்டு. மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் ஆளுநர் தலைமையில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவை புறக்கணித்த இரண்டு பேராசிரியர்கள். கோவை மேட்டுப்பாளையத்தில் தொடர் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தும் அதிமுக கவுன்சிலர்களை கண்டித்து நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட முயற்சி. தடுத்து நிறுத்திய போலீசாருடன் திமுகவினர் தள்ளுமுழுவில் ஈடுபட்டதால் பரபரப்பு. மேட்டுப்பாளையம் நகராட்சி அலுவலகத்தில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த அதிமுக கவுன்சிலர்கள் குண்டுக்கட்டாக கைது. கவுன்சிலர்களுக்கு ஆதரவாக நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட வந்த இரண்டு அதிமுக எம்எல்ஏக்களுக்கும் கைது. திமுகவைச் சேர்ந்த கன்னியாகுமரி சிறப்பு நிலை பேரூராட்சி தலைவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய சொந்த கட்சி கவுன்சிலர்கள் தீர்மானம் ரத்து தொடர்பான நகல் வழங்கப்படாத ஆத்திரத்தில் முற்றுகை. தூத்துக்குடி திருவிக நகரில் புதுமண தம்பதி வெட்டி கொலை. காதல் திருமணம் செய்து 3 நாட்களே ஆன நிலையில் பைக்கில் வந்த 6 பேர் கும்பல் வீடு புகுந்து வெறிச்செயல். இரட்டை கொலை நடந்த வீட்டில் தூத்துக்குடி எஸ்பி பாலாஜி சரவணன் நேரில் விசாரணை. பெண்ணின் உறவினர்கள் கொலை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் நிலையில் 3 தனிப்படைகள் அமைப்பு. சிவகங்கை அருகே இந்தோ திபெத் பாதுகாப்பு படை பயிற்சி மையத்தில் பயிற்சி நிறைவு விழா. பார்வையாளர்களை மெய்சிலிருக்க வைத்த வீரர்களின் கண்கவர் அணிவகுப்பு. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே அரசு ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தில் மழைநீர் சூழ்ந்ததால் நோயாளிகள் அவதி. பஞ்சாயத்து அலுவலகம் காவல் நிலையம் உள்ளிட்ட இடங்களிலும் குளம் போல தேங்கி நின்ற மழைநீர். அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மீதான சொத்து குவிப்பு வழக்கை மறு ஆய்வுக்கு எடுத்த உயர்நீதிமன்றம். இறுதி விசாரணை நவம்பர் 27ஆம் தேதி தொடங்கும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. நடிகை கௌதமி அளித்த நில மோசடி புகாரில் விசாரணைக்கு ஆஜராகாமல் தலைமறைவான நபர்களை பிடிக்க தீவிரம். அழகப்பன் மற்றும் அவரது குடும்பத்தினர் உட்பட 6 பேரை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைப்பு. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. நெல்லையில் பட்டியலின இளைஞர்களை நிர்வாணப்படுத்தி தாக்கியதை மன்னிக்கவே முடியாது என
மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டது. கைதான குற்றவாளிகள் ஆறு பேர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தல். நெய்வேலி என்எல்சி சுரங்க விரிவாக்கத்திற்காக கரிவெட்டி கிராமத்தை காலி செய்வதற்கான நில அளவீடு செய்யும் பணி தொடக்கம். ஒரு தரப்பினர் ஆதரவும் மற்றொரு தரப்பினர் எதிர்ப்பும் தெரிவித்ததால் பரபரப்பு. இபிஎஸ் ஓபிஎஸ் உள்ளிட்டோர் முன்மொழிந்து பொதுக்குழு உறுப்பினர்கள் வழிமொழிந்த தன்னை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கியது செல்லாது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் வி கே சசிகலா வாதம். கடைமுக தீர்த்தவாரி விழாவை முன்னிட்டு வரும் 16ஆம் தேதி மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை. விடுமுறை நாளை ஈடு செய்யும் வகையில் 25ஆம் தேதி சனிக்கிழமை பணி நாளாக அறிவிப்பு. தேர்தல் பத்திரம் மூலம் அரசியல் கட்சிகள் வாங்கும் நன்கொடை குறித்த விவரங்களை 2 வாரங்களுக்குள் சமர்ப்பிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவு. மத்திய அரசின் தேர்தல் பத்திர திட்டத்தை எதிர்த்த வழக்கில் தீர்ப்பை ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும் இடத்தில் வளர்ச்சி இருக்காது. ஊழலில் புதிய உச்சம் தொட்டது காங்கிரஸ் ஆட்சியில் என்றும் சட்டீஸ்கரில் பிரதமர் மோடி பிரச்சாரம். ஆப் லோகோ கோ காங்கிரஸ் நே பிமார் பதஹால் ஸ்கூல் அஸ்பதால் தியே ஹே. கேள்வி எழுப்ப லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டில் நாடாளுமன்ற நெறிமுறைகள் குழு விசாரணைக்கு 3 கைப்பைகளை சுமந்தவாறு ஆஜரான எம்பி மகுவா மொய்த்ரா. தமது லாகின் ஐடியை தொழிலதிபர் தர்ஷன் ஹிரானந்தானிக்கு கொடுத்ததாக ஒப்புதல். கேள்வி எழுப்ப லஞ்சம் வாங்கியதாக கூறப்படும் புகாருக்கு தனிப்பட்ட உறவில் ஏற்பட்ட விரிசலே காரணம். தொழிலதிபர் தர்ஷன் ஹிரானந்தானி மூலம் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மகுவா மொய்த்ரா குற்றச்சாட்டு தகவல். நாடாளுமன்ற நெறிமுறைகள் குழு விசாரணையின் போது அந்தரங்க கேள்விகள் கேட்கப்படுவதாக குற்றம் சாட்டி வெளியேறிய எதிர்க்கட்சி எம்பிக்கள் விசாரணையின் போது கீழ்த்தரமான கேள்விகள் கேட்கப்பட்டதாக மகுவா மொய்த்ரா ஆவேசம். விசாரணையின் போது மகுவா மொய்த்ரா தகாத வார்த்தைகளை பயன்படுத்தியதாக நாடாளுமன்ற நெறிமுறைகள் குழு தலைவர் குற்றச்சாட்டு. கேள்வி கேட்டால் பதிலளிக்காமல் அமளியில் ஈடுபட்டதாக நெறிமுறைகள் குழு உறுப்பினரும் பாஜக எம்பியுமான அபர்ஜிதா தகவல். இந்தியா கூட்டணி பணிகளில் முன்னேற்றம் இல்லை என பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அதிருப்தி. 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் பணிகளில் தான் காங்கிரஸ் மும்மரம் காட்டி வருவதே காரணம் என குற்றச்சாட்டு. லஞ்சம் வாங்கியதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் 2 பேர் ராஜஸ்தானில் கைது. சிட் ஃபண்ட் மோசடி வழக்கில் விசாரணையை நிறுத்த 15 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கியதாக குற்றச்சாட்டு. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை சம்மனை அலட்சியப்படுத்திய டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால்.
विचारण के हाजर मध्य प्रदेश प्रचार செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.